ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஹேர் ரொம்ப ஃப்ரிஸ்ஸாக ட்ரையாக இருக்குன்னா, சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஆக்கிறதுக்கு, ஹேர் க்ரோத் அதிகமாக இருக்கிறதுக்கு, ஹேர் லாஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கான ஹேர் பேக் தான் இது. ஹேர் லாஸ் வந்து கண்டிப்பாக கம்மியாகும் இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுனால. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி, இதில் 2 டேபிள்ஸ்பூன் ஆஃப் ஃப்ளாக் சீட் ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள், ஜெல் மாதிரி வர வரைக்கும். ஃப்ளாக் சீடால் நம்ம ஹேருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா, ஃப்ளாக் சீடில் விட்டமின் இ இருக்குது. இது உங்கள் ஹேரை ஹைட்ரேட்டாகவும் மாய்ஸ்சரைஸும் வச்சுக்கும், நல்லா நரிஷ் பண்ணும் உங்கள் ஹேர் ஃபாலிக்கல்ஸ் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் இது ஃப்ரிட்ஜை கண்ட்ரோல் பண்ணும். இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால உங்கள் ஹேரில் இருக்க ஸ்கேல்ப் இன்ஃப்ளமேஷனை இது கம்மி பண்ணும். ஸ்கேல்ப் இன்ஃப்ளமேஷன் வராமல் இது கம்மி பண்ணும். பிரேக்கேஜ், ட்ரைனஸ் இதெல்லாமே வராது. ஸோ நம்ம ஹேரை நல்லா ஸ்மூத் அண்ட் சில்காக மெயின்டைன் பண்ணும் இந்த ஃப்ளாக்ஸ் சீட். இப்போ இது நல்லா பாயில் ஆகிட்டே இருக்குது. இது பாயில் ஆன பிறகு நமக்கு ஜெல் மாதிரி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட்டு இது கூட வந்து ஒரு பனானா ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது நல்லா ஜெல் மாதிரி வந்த உடனே இதை நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெல் மாதிரி கிடைக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நொற மாதிரி வருது. இந்த நொற தான் வந்து நமக்கு ஜெல் மாதிரி கிடைக்கும். இது நீங்கள் ஜெல்லை தனியாகவும் எடுத்துக்கலாம், இல்லை அப்படியே போட்டு மிக்ஸி ஜாரில் அடைச்சிக்கலாம், இல்லை ஜெல்லே வேணான்றவங்க பவுடர் மாதிரி வெறும் ஃப்ளாக்ஸீடு மிக்ஸி ஜாரில் போட்டு பனானாவை ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ இதை நான் கூல் டவுன் பண்ணிவிட்டு பனானா ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபுல் பனானா ஆட் பண்ணிவிட்டு இதை நான் கிரைண்ட் பண்ணிக்க போகிறேன். கிரைண்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் இன்னொரு இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறேன். பனானா நம்ம ஹேரை நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் பனானா வந்து நம்ம ஹேரை நியூ ஹேர் வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது, பிரேக்கேஜஸ் எல்லாம் வராமல் பார்த்துக்கும், ஃப்ரிட்ஜை கண்ட்ரோல் பண்ணும் பனானா முக்கியமாக. இப்போ இதை நான் மிக்ஸ் பண்ணி மிக்சரில் அரைச்சிட்ட பிறகு எனக்கு நல்ல ஒரு திக் ஜெல்லி கன்சிஸ்டன்சி மாதிரி இருக்குது. இதில் நான் வந்து 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆலிவ் ஆயில் இல்லைனா நீங்கள் கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயிலும் நம்ம ஹேருக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. புது புது ஹேர் க்ரோ ஆகும், அது மட்டும் இல்லாமல் நல்லா ஷைன் கொடுக்கும். பனானா, ஃப்ளாக் சீட், ஆலிவ் ஆயில் மூணுத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ண பிறகு எனக்கு அந்த மாதிரி கட்டி கட்டியாக திக்காக வந்து எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை வந்து நீங்கள் உங்கள் ஹேரில் வீக்லி 1 அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் உங்கள் ஹேர் லென்த்துக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸ்கேல்ப்லேயும் அப்ளை பண்ணி 15 to 20 minutes உங்கள் ஹேரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மைல்டு ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணிவிடுங்க. பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். வீக்லி 2 ஆர் 1 யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.